உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் பக்தர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக பாபாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பாபாவின் சுய சரிதையான புனித சரிதம் என்று அழைக்கப்படக்கூடிய சாயி சத் சரிதத்திலிருந்து சில விஷயங்களை இப்பொழுது படிக்கப் போகிறோம். உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் பக்தர்களில் யாருக்கு இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய விஷயம் தேவையாக இருக்கிறதோ அவருக்கே அது பாபாவால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது சாய் சரிதத்திலிருந்து ஒரு பக்கத்தை எடுத்து படிக்கப் போகிறோம். பீமாஜியை கவனிக்காமல் நானா ஷாமா இப்படி எவ்வளவு பேரை எடுத்து வந்து என் மேல் போடுவீர்கள்? இது ஏதாவது நன்றாக இருக்கிறதா என்று பாபா பேசினார். அதற்குள் எப்படியோ வளைந்து பாபாவின் காலை தொட்டு வணங்கினான் பீமாஜி. எழுந்திரு பீமாஜி, பெயர்தான் பீமா, உடம்பில் உள்ள எலும்பை எண்ணிவிடலாம் போலிருக்கிறது. போதும் போதும், எழுந்து உட்கார் என்றார் பாபா. பாபாவின் சொல்படி செய்தான் பீமாஜி. சைநாதா, இந்த அனாதை மேல் கருணை காட்டுங்கள். நான் காசு நோயால் அல்லல் படுகிறேன். இதிலிருந்து எனக்கு விடுதலை அளியுங்கள் என யாசித்தான். நான் இங்கு இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவாய்? திறந்த மனதுடன் என் அருகில் உட்கார். எல்லா கவலைகளையும் விட்டுவிடு. ஷீரடியில் காலை வைத்ததும் உன் நோய்கள் தீர்ந்துவிடும். சங்கடத்தில் துடிப்பவர்கள், துன்பப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஷீரடி மண்ணில் காலை வைத்தாலே எல்லா இன்னல்களும் போய்விடும். இங்குள்ள பக்கீர் கருணையுள்ளம் கொண்டவன். உன்னுடைய வேதனையை முளையிலிருந்து வேரோடு பிடுங்கி எடுக்கிறேன். கவலைப்படாதே. நீ போய் பீமாபாய் வீட்டில் தங்கு என்றார் பாபா. இன்னும் நிறைய ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போனார் சாய். இன்று உடல் வேதனையால் துவண்டு போய் வாடுகின்ற யாரோ ஒரு பக்தருக்கு பாபாவின் வார்த்தைகள் அமுதமாக கேட்டிருக்கும். இதுதான் பாபா இன்று அந்த பக்தருக்கு சொன்ன விஷயம். யாரா இருந்தாலும் இந்த விஷயம் உங்களை ஆறுதல் படுத்துகிறது என்றால் பாபா உங்களை ஆசீர்வாதப்படுத்தி விட்டார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை இதேபோல் இன்னொரு வீடியோ பதிவில் சாயியின் நாமத்தோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.